குட் மார்னிங். சண்டே மார்னிங் இன்றைக்கி ஒரு ட்ரெக் பண்ணுறோம். டீகல்லப்பட்டி பக்கத்தில் இருக்க தேவன் குறிச்சி மலையில் தான் இன்றைக்கி ஏறுறோம். அந்த மலை ஒரு மீடியமான மலை. ஸோ எப்படி ஏறுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் ட்ரெக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மதுரை டிஸ்ட்ரிக்டில் எல்லா மலையும் முடிக்கணும், அதனால் இந்த மலையை இந்த தடவை சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து அக்னீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும், அது பூட்டி இருந்துச்சு நான் போகிற டயத்தில். ஸோ சைடில் ஒரு பாதை போச்சு, அது வழியாக தான் போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு, அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு மெதுவாக ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம அமைதியாக இருந்துச்சு. பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த நேச்சரோட சவுண்டு தான், காலையில் விடிகிற சவுண்ட்ஸ் நிறையா கேட்டுட்டு இருந்துச்சு. பட் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, யாருமே இல்லை, சுத்தமாக ஒரு ஆள் கூட இல்லை. நான் ஒரு ஆளாக தனியாக போயிட்டுருந்தேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. கீழே ஒரு சாமி, கீழே சிவன் இருக்கார், மேலே பெருமாள் இருக்கார். இவ்வளோ பேர் இருக்கிறப்ப நமக்கு என்ன பயம்ட்டு நான் பாட்டுக்கு மெதுவாக ஏற ஆரம்பிச்சிட்டேன். சின்ன மலை தான், எல்லாருமே இந்த மலை கண்டிப்பாக ஏறணும். ஏன்னா இது ஒரு மாதிரி நல்ல ஒரு மன அமைதியையும் ஒரு ஹாப்பினஸ்ஸையும் கொடுத்துச்சு இந்த மலை ஏற்றம். அதோட இது வந்து பிகினராக இருந்தாலும் நீங்கள் ட்ரெக்கிங்கே டோட்டலாக புதுசு, இது எப்படி எனக்கு இது முடியுமா, நல்லா மலை ஏற முடியுமா, கஷ்டமாக இருக்குமா, அப்படி எல்லாம் நினைக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி சின்ன மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்ப பெட்டர். வீட்டுக்கிட்டே எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக ஒரு மலை இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும், அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். எனக்கு இது ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, 20 கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ அதனால் இந்த மலையை சூஸ் பண்ணேன். இந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா மலையும் ஏறணும், அதுதான் என்னோடய எய்ம். அடுத்து தமிழ்நாடு முடிக்கணும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலையும் ஏறணும். ஸோ பார்ப்போம், அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இந்த மலையை பொறுத்த வரைக்கும் மெதுவாக ஏறிட்டு இருந்தேன். முத பாறையில் போயிட்டு இருந்துச்சு, நிறைய இடத்துல நாமமாக ஏரோவம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை தாண்டி போகிறப்ப இந்த மாதிரி லேம்ப் போஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஈஸியாக மேலே போயிடலாம் இந்த மலை ஏறினாலும். பட் இந்த மலையில் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக அவங்க வந்துட்டு சிமெண்ட்டில் படிக்கட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக ஏற ஆரம்பிச்சிட்டேன், நம்பர்களில் ஈஸியாக ஏறிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு யாருமே இல்லை, அமைதியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. காலையில் நல்லா அழகாக ஏறிட்டு இருந்தேன். மேலே வந்து ஒரு அனுமார் கோயில் இருந்துச்சு ஒரு சர்ட்டன் நைட்டில், அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு மேலே ட்ரெக்கிங்கை தொடர்ந்தேன். சன்ரைஸே அப்போ தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. மலையில் தீ வச்சுருப்பாங்க போல். ஸோ எல்லாம் சுத்தமாக ட்ரையாக தான் இருந்துச்சு மலை, பச்சை பசைன்னு இல்லை. வின்டரில் வந்து அப்படி இருக்குமா நம்ம. ஸோ அப்படியே மெதுவாக மேலே ஏறிட்டு இருந்தேன். அந்த சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு இல்லை என்ன விஷயம்னா, மேலே போகிறப்ப அங்கே படி அதோடு ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கேருந்து நம்ம கரடுமுரடான ஒரு பாதையில் தான் போகணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கணும். ஈஸி தான், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கால்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும். மெதுவாக போயிட்டுருந்தேன். உங்களுக்கு அந்த ஆரோ மார்க்ஸும் நாமமும் இந்த மலை ஃபுல்லாகவே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி போனீங்கனாலே போதும். அதை ஃபாலோ பண்ணி மெதுவாக நீட்டாக ஏறிட்டு இருந்தேன். மெதுவாக மேலே ஏறி போயிட்டு இருந்தப்போ தான் சன்ரைஸ் நல்லா ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் கிடச்சிச்சு. அந்த வியூ பாயிண்ட்டை நின்று வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் போய் போகலான்னு போயிட்டு இருந்தேன். நம்ம பாட்டுக்கு போனேன், ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாராலையும் கண்டிப்பாக இந்த மலையில் ஏறிட முடியும். இந்த சன்ரைஸை பார்த்தீங்கன்னா இதுக்காகவே கண்டிப்பாக எல்லாருமே ட்ரெக்கிங் பண்ணணும். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மலையில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ஏறி ட்ரை பண்ணுங்கள். அங்கேருந்து பாதை கொஞ்சம் செங்குத்தாக இருந்துச்சு, கேமராவை பிடிச்சிட்டுனால ஏற முடியல, குரங்குகள் வேறு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணுமேன்ட்டு அங்கேருந்து நான் வீடியோ எடுக்கல. மேலே போகிற மேலே மலைக்கு டாப்புக்கு போயிட்டு தான் ஃபுட்டேஜ் எடுத்தேன். மேலே வந்துட்டேன். குரங்குகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, நம்மளை பார்த்து அது பயந்து தான் போடும் சொல்லப்போனால். ஸோ மேலே வந்துட்டு மேலே மெதுவாக வந்து ஏறினேன். மேலே கொஞ்சம் படி போட்டிருந்தாங்க, மேலே கரெக்டாக உச்சியில் மட்டும். அங்கே வந்து நின்னால் சன்லைட்டும் அந்த பனிக்கும் அந்த காற்றுக்கும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மலையில் கஷ்டப்பட்டு ஏறி முடிச்சிட்டிங்கன்னா அந்த டாப்புக்கு வர்றப்ப வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். நின்று பார்த்தா டோட்டல் டீக்கல்லுப்பட்டி, பேரையூர், குன்னத்தூர், எலுமலை எல்லா ஊரும் தெரியுது. ஃபுல்லாக விவசாயம் தான் அந்த சைடு ஃபுல்லாக பண்ணுறாங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங், கண்டிப்பாக அந்த கோயில் பூட்டி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வெளியே நின்று கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சைட் சீயிங் பார்த்துட்டு தான் கிளம்புனேன். இந்த மலையை பொறுத்த வரைக்கும் மேலே ஒன்றும் அவ்வளோ இடம் கிடையாது மூவ் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன சாமி, சின்னதாக ஒரு செட்டப்பு, அங்கே தான் சாமி கும்பிட்றாங்க. ஒரு விளக்கு இருந்துச்சு, விளக்கு ஏற்றுற இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே நான் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம். அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணேன், மெடிடேட் பண்ணிவிட்டு அந்த வியூ பாயிண்ட்லேயும் உட்காந்துட்டு நல்லபடியாக இந்த ட்ரக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த சீரீஸையும் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணணும்னு வேண்டிட்டு சாமிகிட்ட.
அந்த வியூ பாயிண்டில் போய் உட்காந்துட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே ட்ரெக் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இந்த தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு மலையில் ஏறணும்லாம் சொல்லுவாங்க. பரவத மலை, வெள்ளையங்கிரி மலை, சதுரகிரி மலை, இந்த மாதிரி இருக்க ஒரு ரெண்டு மூணு மலை இருக்கும், டஃப்ஸ்ட்டு ட்ரக்ஸ் இருக்கும். எடுத்தோடனே யாரும் அதில் போய் நுழைஞ்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மலை, சின்ன மலையில் ஏறுங்க. இப்போ நீங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா ஏகப்பட்ட மலை இருக்குது, இதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இது நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக, ஈஸியாக தான் இருக்கும் எல்லாருமே ஏறுறதுக்கு. கரெக்டாக 45 மினிட்ஸில் மேலே வந்துட்டேன். இறங்குறப்ப 25 மினிட்ஸில் நான் கீழேயே போய் முடிச்சிட்டேன், நான்ஸ்டாப்பாக இறங்கி. ஸோ எல்லாருமே லைஃப்பில் கண்டிப்பாக ட்ரெக் பண்ணணும். உங்களால் இல்லை எனக்கு இந்த மலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா, ஈஸியாக இருக்கிற மாதிரி, ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி மலையாக பார்த்து கூட ஏறுங்க. ஈஸியாக ஏறி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், சென்சேஷன் கிடைக்கும், அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.